சதுர்த்தி விழா, ஊர்வலம், எலெக்ஷன் இதெல்லாம் இல்லாதப்ப நீங்கள் எப்படி தான் பணம் சம்பாதிப்பீங்க? ஆஃப் சீசனில் என்ன பண்ணுவீங்க? பணத்தை எதிர்பார்த்து வேலை செய்கிறவன் மட்டும்தான் பணத்துக்காக சாவான். ஆனால் எங்களை மாதிரி அன்னாடங்காச்சிங்களுக்கு வேலையும் இல்லை பணமும் இல்லை. என்ன நீங்க வழிபறையும் பண்ணுவீங்களா? ஆஹா, திருட வண்டியிலே வந்து மாட்டிருக்குமே. என் தலையெழுத்து ஏற்கனவே சரியில்லை. புலி பசிக்கும் போது மட்டும்தான் அது வேட்டையாடும். வயிறு ஃபுல்லா இருக்கும் போது அது திரும்பி கூட பார்க்காது. இப்ப புலிக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, அதனால வீணா டென்ஷன் ஆகாத, நான் கொள்ளடிக்கல மாட்டேன். ஆனா உன் தலையெழுத்து சரியில்லைன்னா போற வழியில எவன் வேணா கொள்ளடிக்கலாம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் பாட்டு பாடுறியா? இன்னைக்கு நீங்க செத்தீங்கடா. உங்களை புரிஞ்சிக்கவே கஷ்டமா இருக்க. என்னோட பொண்டாட்டி தான். ஒரு பயமும் இல்ல, நான் பொண்டாட்டி அந்த அளவுக்கு லவ் பண்றேன். என் கல்யாணம் ரொம்ப லேட்டா நடந்துச்சு, அதனால எங்க வீட்டுல எல்லாமே எங்க அப்பா தான். நான் அவருக்கு பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்பவே அடம் பிடிச்சாரு. என் பையனுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? நல்ல குடும்பத்து பொண்ணா இருக்கணும், நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும், அழகா இருக்கணும். இன்னைக்கு நாங்களும் பொண்ணு பார்க்க போறோம். கொஞ்சம் எழுந்து நில்லு. ஏண்டே உன்ன இல்லடி, நீ உக்கார, நீ எழுந்து நில்லுமா. அவ ஹைட்டும் ஒன்ன விட கம்மி, கண்ணு ரொம்ப பெருசு, மூக்கு போண்டா மாதிரிக்குது, செம குண்டு. என் பையனை சட்னி ஆக்கிடுவா. இதுவரைக்கும் நம்ம நண்பன் தருண் 100 பொண்ணையாவது பாத்துருப்பான், ஆனா ரிசல்ட் 0. இவனுக்கு பையனே பிறந்துட்டான், நீ என்ன பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்க? ஏன் புள்ளையரப்பா, நான் உன்ட்ட அப்படி என்னதான் கேட்டுட்டேன்? கல்யாணம் பண்ணிக்க ஒரு நல்ல பொண்ணு தானே கேட்டேன் உன்கிட்ட. நான் பெருசா ஒன்னும் டிமாண்டும் பண்ணல,
என்ன அவ படிச்சிருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல பொண்ணா இருக்கணும், அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும், ராசியானவளா இருக்கணும், அடக்கமா இருக்கணும். அப்புறம் அவளுக்கு குழந்தை மனசு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி நல்ல குணங்கள் இருக்கிற பொண்ணை தேடிதான் இன்னும் இவர் பிரம்மச்சாரியாவே இருக்காரு. எப்படி பாக்குறான் இரும மாடு. தேங்க்யூ. இவ எங்க போயிட்டா? அம்மா, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருவோமா? நீ எதுக்கும் அப்பாவை சம்மதிக்க வேமா? இந்த வயசுல உங்க அப்பா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா நான் எங்கடா போவேன்? டிவோர்ஸா? உங்க அப்பா பெரிய கோபக்காரு. நான் இந்த விஷயத்த உங்க அப்பாட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுத்து இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவாரு. அதனால நீ இதுல என்ன தேவையில்லாம கோத்து விட்டுறாதப்பா. அம்மா ப்ளீஸ் அம்மா, நீங்க பாரு நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ நேரம் உங்க அப்பாட்ட போய் சொல்லு. ஏன் அங்க தொண்டனு பேசினுங்க? வா இங்க பாரு, நான் ஒரு பொண்ண பாத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க பையனை வந்து பாக்க சொல்றாங்க. நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்சதே போதும், பையன் வந்து தாலி கட்டுவான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் பொண்ண வந்து பாக்க சொல்றாங்க. எதுக்கும் நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போ. பொண்ணு கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில சொல்லு. சொல்லிட்டு குனிஞ்ச தலை நிமிராம வீட்டுக்கு வந்து சேரு. முடியாது, என்னால முடியவே முடியாது. என்னால அந்த பொண்ண மறக்கவே முடியலப்பா. சோ ஏதாவது பண்ணுங்க, இந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கடா. அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லணும். அப்படின்னு எல்லாருகிட்டையும் சொல்லிருவோம். அப்புறம் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவா? எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்படியா? என்ன ஐடியா சொல்ல? இங்க பாரு, நீ ஒரு பெரிய பொறிக்கின்னு சொல்லிடலாம். நடக்காது. உனக்கு சொறி புடிச்சிருச்சு. இது எங்க அண்ணனோட வீடு, நாங்க பக்கத்துலதான் இருக்கோம். நான் இப்ப கேட்டேன. என்ன சாப்பிடுறீங்க? ரம், விஸ்கி, ஜின்னு, பீர், பிராண்டி. ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். ஏய் சொட்ட போயா, கூப்பிடுறாங்களா? வரமா. பாத்தல எப்படி ஜகா வாங்குறாங்கன்னு. பையனோட அப்பா பையன் என்னவோ கோடியில ஒருத்தன் சொன்னாரு. அப்படித்தாம்மா சொன்னாரு. ஆனா இப்ப எனக்கும் ஒண்ணும் புரியல. இப்போ இவங்க பொண்ண பாத்துட்டு போட்டும், அப்புறமா அவங்க அப்பா கிட்ட பேசிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, முடியாதுன்னு சொல்லுங்க. வாய முடியா? பொண்ணு இப்ப வந்ததும் ஒரு மிரட்டு மிரட்டி இல்ல. இவ என்ன இவ்வளவு அழகா இருக்கா? அடே, இதெல்லாம் என்னடா? தூ மச்சான், உங்க கீழ் பிளாட்ல லூஸ் ஓனர் இருக்கும்ல, அவ இவ்வளவு விட அழகா இருப்பாளே. நம்ம வந்ததே வேஸ்ட்ரா. சிச்சி, கிளம்பு வா, போலாம் போலாம் வா. ஏடா, நம்ம ஆபீஸ் ஆயா விட கேவலமா இருக்கா? கொஞ்சம் வாய மூடுங்கடா. நான் கோயில பார்த்தேன்னு சொன்னது இந்த பொண்ணுதான்டா. எல்லாமே நாசமா. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா என் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து நான் வேலை பாக்குற இடம் வரைக்கும் கேரக்டர் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பிளட் ரிப்போர்ட் கூட கொடுத்தாரு. அப்புறம் கையில கால விழுந்து அந்த பொண்ணு எனக்கு கட்டி வச்சாரு. இப்ப நாங்க மகிழ்ச்சியாதான் இருக்கோம். நாளைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நான் காஞ்சிபுரம் பட்டு வாங்கிட்டு போறேன். சர்ப்ரைஸ்? எஸ்.
கற்பனை பண்ணிப்பாரு. உன் பொண்டாட்டிய பார்க்க நீ ஊருக்கு போற, வீட்டு வாசல்ல ரங்கோலி கோலம், வாசல்ல தோரணம், சிரிச்சுக்கிட்டே நீ உள்ள போனதும் பொண்டாட்டி சிரிக்கிற சத்தம் கேக்குது. ஒரே குஷியா இருக்கா போல, வந்துட்டேன்ல. திருடம் மாதிரி நீ ஒவ்வொரு காலை எடுத்து வச்சு உள்ள போற, சிரிப்பு சத்தம் அதிகமாகுது. நீ பெட்ரூம் வாசல்ல போய் நிக்கிற, அவ சிரிக்க சிரிக்க உனக்கு கிளுகிளுப்பா இருக்கு, நீ உள்ள போக ஆர்வமா இருக்க. சர்ப்ரைஸ் சொல்லிக்கிட்டே நீ கதவு திறக்கற. ஆனா உனக்கே சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. நான் எதுக்கு சர்ப்ரைஸ் ஆகணும்? ஏன்னா பெட்ல உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட இருக்காங்க. என்ன என் பொண்டாடி பத்தி தேவலாம இப்படி எல்லாம் பேசுற? சரியான கிறுக்க. நான் அப்படி என்ன கிறுக்குத்தனமா உன்கிட்ட சொல்லிட்டேன்? பின்னா பின்னா பெட்ல என் பொண்டாடி இன்னொருத்த கூட இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் டென்ஷன் ஆகுற? அவங்க அம்மா கூட, அக்கா கூட, தங்கச்சி கூட, இல்ல ஏதாவது குழந்தைங்க கூட இருக்கலாம்ல. நீ என்ன தப்பா நினைச்ச? அது வேணா விடுங்க. சரி அதை விடு. நீ உண்மையாலுமே உன் பொண்டாட்டி நேசிக்கிறவனா இருந்தா நான் சொன்னதை எதையுமே நம்பி இருக்க மாட்டேன். நீ கேவலமானவன், நீ சும்மா தான் லவ் பண்ற, ஆனா மனசு முழுக்க அழுக்கு. என்ன எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? வண்டியில வந்து உட்கார்ந்த நேரமே சரியில்லை. ஏய் வண்டியை முதல்ல நிறுத்தியா? என்ன பாஸ் இது, நிப்பாட்டுக்குன்னு சொன்ன உடனே நிப்பாட்டிட்டீங்க. வெளியே இருட்டா இருக்கே. எவ்வளவு ஆகும்? ரெண்டு பேர்னா ஒருத்தருக்கு 500 ரூபாய் ஆகும். ஹலோ, என்ன எதுக்கே பாக்குற? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிக்காதா இல்ல தைரியம் இல்லையா? என்ன இங்க பாரு, நான் என் பொண்டாட்டி மேல உயிரிய வச்சிருக்கேன், நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ண? அப்ப கொஞ்சம் கார்ல இருந்து இறங்குறியா? என்னது கார்ல இருந்து இறங்கணுமா? வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரீ ஷோ காட்டுறேன் பாரு. நீ முதல்ல கார்ல இருந்து இறங்கு. உன் கார்ல வந்ததுக்கு என்ன நான் செருப்பால தான் அடிச்சுக்கணும். சரி சரி உள்ளவா. சரியான கேடியா இருப்பான் போல. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்து தூங்கலாமா? நல்லதா இருக்கா? பெரிய வர பயங்கரமா குளிர்தே. ஒரு தடவை வேண்டாம். நான் ஒண்ணு அவன மாதிரி கேவலமானவன் இல்ல. நான் என் பொண்டாட்டி மேல உயிரிய வச்சிருக்கேன். எப்படி நாய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான்? இது வரைக்கும் நான் எவ்வளவு ஆம்பளைங்களை பாத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களை பயன்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்ன மாதிரி ஒரு கணவர் கிடைக்கும். பாராட்டுறானா அப்போ? என்ன அதெல்லாம் நடு ரோட்ல இப்படி ஒருத்தி கூட, சே கேவலமான வேலை. மனசுல அழுக்கு இருக்கிறவன் இப்படிதான் யோசிப்பான். உனக்கு நல்லதே யோசிக்க தெரியாதுல்ல. ஆனா பொண்ணு நல்ல பொண்ணு, நீயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும். சே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தப்பு தப்பு தப்பு, என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுது. நீ என்னையா எப்படி பயப்படுற? உன் பொண்டாட்டிக்கு எப்படி தெரிய வரும்? புடவை நகனா எல்லா பொண்ணும் வாய் பொழப்பா. உன் பொண்டாட்டிக்கும் வாங்கி கொடுத்து வாங்கிக்கிட்டு. யோ யோ, ஏன் இப்படி இவ்வளவு கேவலமா பேசுற? காதல்னா என்னன்னு உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்கெல்லாம் புரியாது. உங்க லைஃப்ல ஏதாவது பொண்ணு வந்திருந்தா உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்.